ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பணியிடங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கூடவே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஊரிலே உங்களுக்கான வேலை வாய்ப்பு, இதற்கான விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 9ஆம் தேதி சொல்லி கொடுத்துருக்காங்க, 2023 சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த மாதம் 9ஆம் தேதி தான் முடிய போகுது. இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்னன்றதை பார்த்துட்டோம். எப்படி அப்ளை பண்ணோம், யாரெல்லாம் தகுதியானவர்கள், என்ன மாதிரியான போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க என்றதை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோ போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர்களால் பணியிடங்கள் தகுதி வாய்ந்த ஆண்கள் பெண்கள் நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. காலி இடப்படுதிகளும் பார்த்தீங்கன்னா இன சுயேட்சை முறையில் எடுக்கிறாங்க. இது வந்து அரசு வேலை தான். அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரியில், சுயநிதி கல்லூரியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அலுவலக உதவியாளர், நீராளர், துப்புரவாளர், காவலாளர் சொல்லிட்டு 4 விதமான பதவிகள் கேட்டிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியில் ஒரு போஸ்ட்டு 15,700 50,000 கவர்மெண்ட் சேலரி ஒரு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க. பெண்கள், பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லீம் அல்லாத பிசி அதர் தன் முஸ்லீம் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்கள் ஆதரவற்ற விதவையாக இருக்கவங்களுக்கு இதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க. அப்புறம் நீராளர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியை வந்து சுத்திகரிப்பாளர், தண்ணியை மேலே தொட்டிக்கு ஏற்றுறவங்களுக்கு தான் அவங்க போஸ்ட்டு. தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். துப்புரவு பணியாளருக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அண்டு காவலாளர் ஒரு போஸ்ட்டு ஆண்கள் மட்டும் கேட்டப்பட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட வகுப்புனா எஸ்சியில் கேட்டிருக்காங்க. இங்கே தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி, வயது வரம்பு மற்றும் ஊதிய விகிதம் தமிழக அரசின் விதிகளைப்படி வயது உள்ளது. நாளன்று 21/1/2023 அன்று நாளன்று உள்ளபடி கேட்டிருக்காங்க. விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா kkc.eud.in என்ற இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செய்த விண்ணப்பதாரர்கள் பூர்த்தி செய்த கல்வி தகுதி, வயது, ஜாதி சான்றிதழ், வேலை ஏற்பாடுகள் பதிவு செய்த ஆகியவற்றை சாதகங்களுடன் 9/2/2023 மாலை 5 மணிக்குள் கந்தசாமி கண்டார் கல்லூரி வேலூர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கல்லூரியில் தான் வேலைக்கு கொடுத்துருக்காங்க. 25 ரூபாய் தபால் தலை ஒட்டிய சுய வில விசாரமட்ட அஞ்சல் உரை விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் கூடவே உங்களோட போஸ்டல் அட்ரஸ், போஸ்டல் கார்டை உங்களுக்கு கூட இணைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க.